அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். ஹிஜாப் விவகாரம் அதிரடி காட்டிய கர்நாடக உயர் நீதிமன்றம், ஆளுநருக்கு எதிராக சதி செய்யும் திமுக தலைமை. இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். குறிப்பா கர்நாடகாவில பள்ளி கல்லூரிகள்ல முகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கான இஜாப் உடைய அணிந்து வருவதற்கு கர்நாடக நீதிமன்றம் அதிரடியா தடை விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் இது சம்பந்தமா என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக இப்ப மேல்முறையீடு பண்ணது மட்டும் இல்லாம இந்த தமிழகம் உட்பட பல பகுதிகளில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. மாணவர்களை கொம்பு செய்து விடக்கூடிய வேலைகளில் அரசியல்வாதிகள் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இரண்டாவது விஷயம், தமிழக ஆளுநர் விசஸ் திமுக இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே ஆளுநருக்கு எதிராக மூன்று வழிகளில் ஆளுநருக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் திமுகவுடைய தலைமை செயல்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக முரசொலியில் ஆளுநருக்கு எதிரான ஒரு தலையங்கமும் வெளியிடப்பட்டிருக்கு. இதனால ஆளுநர் அவர்கள் திமுகவுடைய தலைமையின் மீது மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தில் இருக்காரு. இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றது. விவகாரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கர்நாடகாவில் என்ன நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னுடைய சில தனிப்பட்ட கருத்துக்களை முதல்ல பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு கர்நாடக நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். குறிப்பா உடை, அவங்கவுங்களுக்கான உடை அவங்களுடைய உரிமை. யாரும் வந்து உன்னை இந்த உடையை நீ போட்டுக்கணும், இந்த ஒரு உடைகளை வந்து நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கு யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது. இஜாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய மதத்தை மத அடையாளமாக கருதப்படக்கூடிய உடையை அவங்க அணிந்து கொள்வதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இங்கே யாரும் சொல்ல முடியாது. பட் அதற்கான இடம் அப்படின்றத மட்டும்தான் இங்கே மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. ஏன்னா பள்ளிகளில் சீருடை அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெரிய கோடீஸ்வர மகனாக இருந்தாலும் சரி, இல்லை அடித்தட்டு மக்களினுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. சாதி, இன, மத இது போன்ற பாகுபாடுகள் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் சீருடை கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம அந்த இடங்களுக்கு கூட மத அடையாளங்களோடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாணவர்களுடைய கல்வி விஷயங்களில் ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் குந்தபுரா அரசு பியூ கல்லூரியில மாணவர்களுடைய போராட்டம். ஏற்கனவே தெரியும், அந்த கல்லூரியில மாணவிகள் முகத்தை மறைக்கக்கூடிய இஜாப் உடையை அணிந்து வந்ததுனால கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவிகளை வந்து உள்ள அனுமதிக்கல. அதற்கு பிறகு அந்த பிரச்சனை கல்லூரிக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு பூதாகாரமாக வெடித்தது. பிறகு அந்த மாணவிகளுக்கு ஆதரவாக ஒரு குரூப்பும், இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்பு மாணவ மாணவிகள் காவி உடை அணிந்து கொண்டு காவி துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்த ஒரு நிகழ்வு இந்திய அரசியல் வட்டாரத்தில் பெரிய அளவுக்கு பேசுபொருளா மாறியது. மிகப்பெரிய அளவுக்கு மத மோதல் உருவாகக்கூடிய ஒரு சூழல் நிலவியது. அதற்கு பிறகு அந்த இஜாப் உடையை அணிந்து வந்த மாணவிகள் சார்பா கர்நாடக ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கை தொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி கல்லூரிக்குள்ள எங்களுடைய உடைகளை, அந்த இஜாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உடையை அணிந்து வருவதற்கு தடை விதிச்சிருக்காங்க, எங்களுக்கு இந்த தடையை வந்து நீக்கி உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகள் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடக ஹைகோர்ட்ல நீதிபதி கிருஷ்ணா தீட்சித் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் விசாரிச்சிருந்தாப்புல. அதற்கு பிறகு மூன்று நபர்கள் கொண்ட ஒரு அமர்வுக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது. தலைமை நீதிபதி ரிதுராஜ் அவஸ்தி மற்றும் கிருஷ்ணா தீட்சித், ஜே எம் காஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று நபர்கள் கொண்ட ஒரு அமர்வு பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் இந்த வழக்கை விசாரித்து இன்று ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த வழக்கு தொடுத்ததுக்கு பிறகு நீதிமன்றம் சார்பாக இடைக்கால ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. மாணவர்கள் மத அடையாள ஆடைகள் அணிந்து வகுப்புக்கு செல்ல வந்து நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இரண்டு தரப்பு வாதமும், இந்த இஜாப் அணிந்து கொண்டு நாங்கள் பள்ளிக்கு செல்வோம், எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொன்ன இவர்கள் தரப்பு வாதமும் அரசு தரப்பு வாதமும், இரண்டு தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததுக்கு பிறகு இன்று ஒரு அதிரடியான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க கர்நாடக உயர் நீதிமன்றம். இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று காலை 10:30 அளவில் மூன்று அமர்வு கொண்ட நீதிபதிகள், தலைமை நீதிபதி ரிதுராஜ் அவஸ்தி,
நீதிபதிகள் கிருஷ்ணா, தீட்சித், ஜே எம் காஜி அவர்கள் இந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருந்தாங்க. அதுல குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஹிஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடை வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சட்டத்துல அத்தியாவசியமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கல்வி நிறுவனங்கள்ல ஹிஜாப் அணிந்து வருவதற்கு விதிக்கப்பட்ட தடை செல்லும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அதிரடியான ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. உடனடியா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளிவந்ததற்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு எதிராக எக்கச்சக்கமான நபர்கள் தமிழகம் உட்பட பல பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மேல்முறையீடு செய்வதற்கும் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பும் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த ஒரு விஷயம் இந்திய அரசியல் வட்டாரத்தில் மறுபடியும் பேசுபொருளாக மாறியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி படிக்கக்கூடிய அந்த கல்வி பயிலக்கூடிய இடத்துல இந்த சாதி இன மத அடையாளங்களை காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் யார் உடை அணிந்து வந்தாலுமே அது தவறு அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன். ஹிஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த மத சம்பந்தப்பட்ட அந்த உடையை வந்து நம்ம மறுக்கிறாங்க, வேணுனே வந்து அவர்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில அரசியல் குரூப் இங்கே மக்கள் அந்த மக்களை தேவையில்லாமல் பயமுறுத்தி கும்பு செய்து விட்டு அவர்களை வந்து வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அப்பட்டமாக இந்த விவகாரத்தில் தெரியுதா. தேவையில்லாமல் மாணவர்களுடைய அந்த வாழ்க்கைக்குள்ள வந்து கூட அரசியல் பண்ணி மாணவ மாணவிகளுடைய அந்த எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறியா வைப்பதற்காக இங்கே ஒரு குரூப் தொடர்ந்து மத ரீதியான மோதல்கள் உருவாக்க பார்க்குறாங்க. அதனால சரியான ஒரு கொட்டு அவங்களுக்கும் கிடைக்க வேண்டும். நம்முடைய ஆளுநருக்கு எதிராக 3 அதிரடியான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட திமுகவுடைய தலைமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திமுகவுடைய தலைவர் மற்றும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் திமுகவுடைய தலைமை நபர்களும் நேரடியாக ஆளுநர் அவர்களை சந்தித்து 2வது முறையாக சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை மறுபடியும் ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பியிருந்தார். மறுபடியும் 2வது தீர்மானத்தை நிறைவேற்றி நேரடியாக ஆளுநர் அவர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருந்தாங்க. கொண்டு போய் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவுடைய தலைமை நிர்வாகிகளும் போய் கொடுத்திருந்தாங்க. இது வந்து பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. உடனடியாக அந்த ஒரு தீர்மானத்தை நம்முடைய குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பியிருந்தார் ஆளுநர். இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு பக்கம் ஆளுநர் அவர்களை சந்திக்கிறாங்க, இன்னும் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களுக்கு எதிரான காட்டமான விஷயங்களை திமுகவுடைய தலைமை பண்ணியிருக்காங்க. ஒன்று, மாநிலங்களவையில் நம்முடைய திமுகவுடைய மிக மூத்த எம்பியாக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருந்தாப்புல. அதில் ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து நீட் விலக்கு உள்ளிட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் இருக்காப்புல. அதனால் உடனடியாக தமிழக ஆளுநரான ஆர்என் ரவி அவர்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாப்புல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களுக்கு எதிராக முரசொலி வந்து ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்காங்க. ஆளுநர் அவர்களுக்கு எதிராக முரசொலி பத்திரிகை இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் கூட்டாட்சியும் கூட்டாஞ்சோறும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கூட்டாட்சி என்ற ஒரு சொல்லை பார்த்து ஆளுநர் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு முரசொலியினுடைய தலையங்கத்தில் எழுதியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் திமுகவுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் இடையில அப்போதிலிருந்தே, அவர் வந்து எப்போ தமிழகத்திற்கு வந்தாரோ அப்போதிலிருந்து இப்போ வரைக்குமே பிரச்சனை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆளுநர் அவர்கள் திமுகவுடைய தலைமைக்கு எதிராக பேசுறதோ, இன்னொரு பக்கம் ஆளுநர் அவர்களுக்கு எதிராக திமுகவுடைய முக்கியமான நபர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுறதும் வாடிக்கையாக போயிட்டு இருக்கு. இந்த விவகாரம் ஒரு பக்கம் மாநிலங்களவையில் டிஆர் பாலவர்கள் பேசுறதும் முரசொலியில் தலையங்கம் எழுதுனதும் இப்போ பெரிய அளவுக்கு ஆளுநருக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கான். பார்க்கலாம் ஆளுநர் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை திமுக அரசின் மீது எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.